நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சுக்கு மாவு. இது வந்து கன்னியாகுமரி ஸ்பெஷல். இது ரொம்ப ஆரோக்கியமானது, இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் சாப்பிடக்கூடாது, ரொம்ப நல்லது. வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பெரிய துண்டு சுக்கு எடுத்து நல்லா இடிகளில் வச்சு பொடிச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதை இப்போ சேர்த்துடலாம். இப்போ ஒரு கப் அரிசி ஊற வச்சு பொடிச்சு மாவாக்கி வச்சுருக்கேன், அதையும் இப்போ நம்ம இதில் சேர்த்தாச்சு. இப்போது நம்ம இந்த அரிசி மாவையும் இந்த சுக்கு பொடித்ததும் நல்லா ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் ஆகிறதுக்கு நல்லா நம்ம அதை நல்லா புரட்டி விட்டுடலாம். நல்லா அதை நல்லா எல்லாம் ஒன்று போல் ஒன்று சேரணும், அதுக்காக நல்லா அதை புரட்டிடலாம். இப்போது நல்லா ஒரு முறை தேங்காய் நல்லா திருவி வச்சுருந்து அந்த தேங்காயும் நம்ம இப்போ இதில் சேர்த்தாச்சு. இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ இதில் நம்ம ஒரு கப் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துடலாம். நான் சர்க்கரை சேர்க்காமல் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு கருப்பட்டியோ சர்க்கரையோ நாட்டு சர்க்கரை எது வேணாலும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா இதை பிசைஞ்சிடலாம். இது நாட்டு சர்க்கரை, தேங்காய், இந்த சுக்கு எல்லாமே நல்லா சேர்ற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். இப்போது நம்ம இப்படி சர்க்கரை போட்டு பிசையும் போது அது சர்க்கரை தேங்காய் அதிலெல்லாம் உள்ள தண்ணி வரும். நம்ம அதெல்லாம் ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்லை. ரொம்ப மாவு ட்ரையாக இருக்குன்னு உள்ளவங்க லைட்டாக ஒரு 2-3 துள்ளி தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கிடலாம். இது ரொம்பவே ஹெல்த்தியானது, ரொம்பவே டேஸ்டானது. நீங்களும் இதை வீட்டில் பண்ணி பாருங்கள். லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம்.